ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு மினி விளாக். டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்த ட்ரை ப்ளே ஃப்ரை பண் பற்றி ரிவ்யூ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹேண்டிலுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குன்றதுனால சூடாகும்னு நினச்சா அது மாதிரிலாம் ஆகலை. ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறப்போ கூட வடி பிடிக்கிறது இல்லை. நான் ஒரு சில ரெசிபிஸ்லாம் இல்லை ட்ரை பண்ணி பார்த்தேன். இனி ஃப்யூச்சர் விளாக்ஸ்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்குல தண்ணி ஊற்றாமல் தான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணியிருந்தேன். சூப்பராக வெந்து வந்துட்டு அமேசான்லேருந்து ஒரு பேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கதான் சொல்லியிருந்தேன். இந்த பேக் தான் இதுக்கு முன்னாடி க்ரீன் கலர் வச்சுருந்தேன், அதே சேம் ப்ராண்டில் இப்போ ப்ளூ வந்து மாற்றிருக்கேன். எனக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளான பேக். 354 ரூபாய்க்கு நல்ல டீலில் கிடச்சிது. நம்ம ஏர்லி கியூமெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தோம், அதுக்கு தேர்ட் ப்ரைஸ் வந்து பாப்பா வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சரி இன்னும் கொஞ்சம் ஹாப்பி படுத்தலான்னு சொல்லிட்டு தீபாவளி ட்ரெஸ் எடுக்கலாம்னு அழைச்சிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் வருஷமாக வந்து நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோமா, எனக்கு எதுவுமே கடையில் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. பாப்பாவுக்கு டெனிம் கோட் மட்டும் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது மட்டும் சென்னை சில்க்ஸில் வாங்கிட்டு அப்படியே எனக்கு வந்து வியர் பண்ணாத ஒரு சாரி இருக்குது. அதுக்கு ப்ளவுஸும் பாவடையும் மட்டும் தீபாவளிக்கு எடுத்துக்கிட்டேன். தீபாவளிக்கான ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சா, என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.